வணக்கம் வெல்கம் டு டூர் ஸ்டடி யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங் மைசர் முகமது அஷ்ரஃப்ல இன்னைக்கான செஷன்ல போட்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல இதனால் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன் டு எயிட் கிளாஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம் இப்போ வந்து போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா போட்ஸ் அண்ட் ஸ்டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம போக போகிறது கிடையாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன எந்த அளவுக்கு கான்செப்ட் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் போட்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸ் இல்லை ஒரு சிலது பேசிக்ஸ் நமக்கு தெரியணும் அது என்னென்னனு சொல்லிட்டு நம்ம க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த போட்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்டில் வாட்டர் இந்த வார்த்தை வந்து வரும் ஓகேங்களா இப்போது இந்த ஸ்டில் வாட்டர் வரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரெண்டே சொல்லுவாங்க ஒன்னு ஸ்பீட் ஆஃப் தி போட் ஓகேங்களா இன்னொன்னு ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் அதாவது ஸ்பீட் ஆஃப் தி போட்ன்றது நாம போயிட்டு இருக்க படகுவோட வேகம் அதான் ஸ்பீட் ஆஃப் தி போட் அதுவே ஸ்ட்ரீம் அப்படினா அலையோட வேகம் ஓகேங்களா இங்க பாருங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படினா ஸ்பீட் ஆஃப் தி போட்டை வந்து

இது வந்து கான்ஸ்டன்ட் நம்ம தான் நியாபகம் வச்சுப்போம் எப்பவுமே இப்போ அடுத்த விஷயம் பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் நான் ரொம்ப வந்து பேசிக்ஸ் போகலாம் அப்படிலாம் போகல ஜென்ரலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு எந்த அளவுக்கு தெரியணுமோ அது அளவுக்கு போகிறேன் ஓகேங்களா இப்போ நான் ஒரு படகு எடுத்துக்கிறேன் இப்போ இதான் ஒரு படகு இப்போ இந்த படகு பார்த்தீங்க அப்படின்னா அலையோட வேகத்திலே போகுது ஓகேங்களா இப்போது இந்த அலையோ வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு இந்த படகும் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டவுன் ஸ்டீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருந்தது அப்படின்னா இப்போ பாருங்க இந்த படகோட வேகம் வந்து நான் வி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த அலையோட வேகம் வந்து யூ அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் அப்போ இங்க பாருங்களேன் இப்போ நாம நெட் ஸ்பீடு அல்லது டோட்டல் ஸ்பீட் நம்ம சொல்லும் பொழுது நீங்க னு போட்டாலும் ஓகே இல்லை டோட்டல் ஸ்பீடு நம்ம சொல்றோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இப்போ இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுவே ட்ரெயின் प्रॉब्लम्स அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து பார்த்துருப்போம் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல அந்த ப்ராப்ளம் வேரி ஆகும் இங்கே வந்து நம்ம கான்செப்ட் ஞாபகம் எப்படின்னு சொல்லி பாருங்க இந்த படகும் தண்ணியும் போகுது ஓகேங்களா அந்த தண்ணி கூடவே படகு போகுது விச் மீன்ஸ் ஸ்பீடு இன்னும் படகு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகும் ஓகேங்களா அதனால தான் வந்து இங்கே நம்ம பிளஸ் பண்ணுறோம் ஓகேங்களா பட் அதுவே நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட்ல டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லயும் சரி ட்ரெயின்லயும் சரி நம்ம ரெண்டுமே சேம் டைரக்ஷன் அப்படின்னா நாம வந்து ஆட் பண்ண மாட்டோம் ரெண்டு ஸ்பீடு நாம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ அந்த கான்செப்ட்க்கு இந்த கான்செப்ட்க்கு நாம வந்து எந்த இடத்துலயும் कंफ्यूज பண்ணவே கூடாது ட்ரெயின் சம்ஸ்ல சேம் டைரக்ஷன் அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம் போட் சம்ஸ்ல சேம் டைரக்ஷன் அப்படின்னா பிளஸ் பண்ணுவோம் ரைட் இது டவுன் ஸ்டீம் இன்னொரு விஷயம் தெரியணும் அப் ஓகேங்களா அது ஆல்ரெடி சொன்னபடி தான் நிறைய கான்செப்ட் நான் எடுத்துக்க போகிறது கிடையாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்ன தெரியணும்னு சொல்லி பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிட்டா போதும் இப்போ ஒரு படகு இருக்குது இந்த படகு பார்த்தீங்க அப்படின்னா அலை ஓகேங்களா ஒரு டைரக்ஷன்ல இருக்குது படகு ஒரு டைரக்ஷன்ல போகுது அதாவது காற்று ஒரு டைரக்ஷன்ல இருக்குது படகு ஒரு டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு படகு பாருங்கள் படகோட ஸ்பீட் வந்து நான் வி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன்

போகுமே நீங்க அந்த தண்ணியோட வேகத்துக்கும் நம்ம போட்டு வந்து ஸ்பீடா போகல அப்படின்னா போட்டு எங்கம்மா போகும் தண்ணீர் அடிச்சுட்டு போய்டும் போட்டை ஓகேங்களா இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல வி மைனஸ் எப்படி வந்து புரிஞ்சிச்சிங்களா பட் இதுவே நமக்கு வந்து ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் வச்சுக்கலாம் ஆப்போசிட் டைரக்ஷன் ட்ரெயின் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ரெண்டு ட்ரெயின் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பிளஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்ம தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து நம்ம அப்படியே மாத்தி பண்ணுவோம் ட்ரெயின் சம்ஸ்ல நம்ம என்ன பண்றோமோ அதை வந்து போர்ட்ஸ் அண்ட் சிம்ஸ்ல மாத்தி பண்ணுவோம் ஓகேங்களா இந்த இந்த கான்செப்ட் யார் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ கண்டிப்பா நீங்க போர்ட்ஸ் அண்ட் சிம்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே இதை தாண்டி இன்னும் சின்ன பேசிக் நான் கொடுத்துறேன் நமக்கு ஜென்ரலாவே தெரியும் டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் டு டைம் ஓகேங்களா இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும் இப்போ இதுல பாருங்க டிஸ்டன்ஸ் நான் கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறேன் when distance constant இப்போ இந்த சமயத்தில் பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள் நமக்கு டவுன் ஸ்ட்ரீம்னு எடுத்து பாருங்கள் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னா இருக்கும்போது நான் இப்போ நான் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டு எடுத்து பாருங்க எஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் வி ஓகேங்களா அதுவே இந்த அப் ஸ்ட்ரீம்னா நான் இது எஸ் டூன்னு எடுத்துக்கிறேன் யூ மைனஸ் வி ஓகேங்களா இப்போது டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னாக இருக்கும்போது நான் இது ரெண்ட கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் பாருங்கள் எஸ் ஒன் டிவைடட் பை எஸ் டூ இப்போ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னா எனக்கு என்ன வரும் இதுல இருந்து என்ன வரதுக்கு ஸ்பீடு விச் இஸ் இன்வர்சிபிளி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு சொல்லி வருதா இப்போ நான் ரெண்டு ஸ்பீட நான் கம்பேர் பண்ணும்போது போது என்னென்ன ஸ்பீடு அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் கம்பேர் பண்ணும்போது போது எஸ் ஒன் டிவைட் பை எஸ் எப்பவுமே எஸ் ஒன் தான் வரும் இங்க பாருங்க இந்த ரெண்டு ஸ்பீட ஆட் பண்றோம் ஆப்வியஸா இதா வரும் இது மைனஸ் பண்றதால நம்ம சின்ன நம்பர் கீழ போடுவோம் அந்த மாதிரி கீழ போட்டாச்சு பட் நமக்கு டைம் என்ன ஆகும் அப்படி சொல்லி பாருங்க டைம் வந்து அப்படியே இன்வர்ஸா வரும் கீழ என்ன ஆயிடும் டி1 வந்துரும் மேல வந்து டி2 வந்துரும் இது நல்லா தெளிவா தெரியும் ஓகேங்களா நம்ம இந்த எஸ் ஒன் இங்கே போட்டால் இதுக்கு இன்வெர்ஸாக தான் இருக்கணும் அதுதான் வந்து நீங்கள் இந்த கான்செப்டாக சொல்லியிருக்கேன் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டாக இருக்கும்போது ஸ்பீடு வித் இன்வெர்சிபிள் ப்ரொபோஷனல் டு டைம் ரைட் ஓகே இப்போ இதை தாண்டி நம்ம இதை வந்து நம்ம இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் ஸ்பீடு வந்து நான் என்னன்னு சொல்லி எடுத்தேன் நான் டவுன் ஸ்டீம் யூ பிளஸ் வி டிவைடட் பை யூ மைனஸ் வி விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டேன் யூ ப்ளஸ் ஃபஸ்ட்டு நம்ம யூவே போட மாட்டோம் ஆமாங்களா இங்கே பாருங்க ஏன்னா வந்து போட் ஸ்பீடு தான் யூ ப்ளஸ் சாரி வி ப்ளஸ் யூன்னு தான் வரும் இங்கே ரைட் வி ப்ளஸ் யூ வி மைனஸ் யூ ஏன்னா பாருங்கள் ஸ்பீட் ஆஃப் தி போட் நான் என்னென்ன வி தான் எடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது இங்கே பாருங்கள் அப்போ இங்கே போடும்போது வி ப்ளஸ் யூ டிவைட் பை வி மைனஸ் யூ ஓகேங்களா அப்போ விச் இஸ் ஈக்குவல் டூ நமக்கு என்ன வரும் T2 அதாவது அப் ஸ்டீமோட டைம் வந்து இங்கே போனால் டவுன் டைம் அதிகமான டைம் வந்து மேலே வரணும் கம்மியான டைம் வந்து கீழே வரணும் எப்படி வேணால் நீங்கள் ஞாபகம் ஓகேங்களா அடுத்து அடுத்து பாருங்கள் இப்போது ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ்லாம் சொல்லித் தரப் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் ஈக்குவல் டூ இந்த மாதிரி இருக்கு இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் ஸ்பீட் ஆஃப் u ஸ்பீட் ஆஃப் தி ஸ்டீம் இப்போ இந்த மாதிரி v plus u v v c 9 by 5 வந்து அப்படினா v நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன பண்ணனும்னு சொல்லி பாருங்க ஏதும் பண்ண தேவையில்லை பாருங்க இது ரெண்டுமே வந்து நம்ம ஆட் பண்ணி டிவைடட் பை 2 இப்போ 9 5 2 இதுவே நீங்க u கண்டுபிடிக்கணும் அப்படினா இது ரெண்டு மைனஸ் பண்ணுங்க 9 5 2 புரியுதுங்களா இவ்வளவுதான் கான்செப்ட் இது டைரக்டா நம்ம பண்ணலாம் ஓகேங்களா

இப்போ டேரக்டாக பாருங்கள் இந்த யூ யூ கேன்சல் பண்ணிடுறேன் ஆட் பண்ணாவே எனக்கு டூ வி விச் இஸ் ஈக்குவல் டு நைன் பிளஸ் ஃபைவ் அப்போ இதுலேருந்து பாருங்கள் வி விச் இஸ் ஈக்குவல் டு நைன் பிளஸ் ஃபைவ் ஃபோர்டீன் டிவைடட் பை டூ இதை அப்படியே டேரக்டாகவே நம்ம பார்த்த உடனே சொல்லலாம் ஓகேங்களா வி நம்ம கண்டுபிடிக்கணும் வி பிளஸ் யூ வி மைனஸ் யூ அப்ஸ்ட்ரீம் இருக்குது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ரெண்டு ஸ்பீட் இருக்கு அப்படின்னு டேரக்டாக நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டுமே ஆட் பண்ணி டிவைடட் பை டூன்னு சொல்லி போட்டால் நம்ம ஸ்பீட் ஆஃப் தி போர்ட் கண்டுபிடிச்சலாம் ரெண்டுமே மைனஸ் பண்ணி டிவைட் பை டூன்னு போட்டால் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ரைட்

So v plus u which is equal to the speed speed is equal to what distance divided by time distance 49 divided by time 7 up இது cancel for number 7 7 49 all of them will get speed of the boat all speed of the boat in no. the end v கண்டுபிடிக்கணும் v and i'm going

5 கிலோமீட்டர் அகைன்ஸ்ட் தி ஸ்ட்ரீம் அப்போ இது வந்து நமக்கு என்ன வரும் அபஸ்ட்ரீம்ல போகுது ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ ஸ்ட்ரீம் ஒரே டவுன்ஸ்ட்ரீம்ல போச்சு இது அபஸ்ட்ரீம் அது அபஸ்ட்ரீம் தான் இங்க பாருங்க போட் ஒரு டைரக்ஷன்லயோ అలా ஒரு டைரக்ஷன்லயே போகுது அப்ப இந்த மாதிரி போச்சு அப்படினா நாம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் அப்ப V U எனக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு ஸ்பீடு இது டிஸ்டன்ஸ் பை டைம் அப்ப டிஸ்டன்ஸ் என்னது 5 கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் இன் 1 ஹவர் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன கேக்குறான் தி ஸ்பீடு ஆஃப் தி போட்

எயிட் கிலோமீட்டர் பரஹார் டவுன் ஸ்டீம் அட் கிலோமீட்டர் ஹா தி ஸ்பீட் ஆஃப் தி ஸ்டீம் இஸ் இது பாருங்கள் இதுவுமே ஈஸி என்ன சொல்லிட்டாங்க அஃப் ஸ்டீம் இப்போ அஃப் ஸ்டீம் அப்படின்னா மைனஸ் யூ நான் சொன்னேன் இப்போ இது வந்து கொடுத்துட்டாங்க இதுதான் எயிட் கிலோமீட்டர் பரஹார் டவுன் ஸ்டீம் அப்படின்னா போட்டோன் தண்ணி ஒரே டாகிடுச்சிவா ப்ளஸ் வி இது வந்து எவ்வளோன்னு சொல்லுத்தி தேர்ட்டீன் கிலோமீட்டர் பரஹார் ஓகேங்களா இப்போ இதுல பாருங்க ஸ்பீட் ஆஃப் தி ஸ்டீம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ வி தான் இப்போ வின்றது நமக்கு என்னது ஸ்பீட் சாரி ஸ்பீட் ஆஃப் தி ஸ்டீம் கேக்குறாங்க இல்லீங்களா u இப்போ u ன்றது நாம என்ன ஃபைண்ட் பண்ணனும் ரெண்டுமே மைனஸ் பண்ணனும் டிஃபரன்ஸ் இப்போ 13 minus 8 divided by 2 which is equal to what 5 divided by 2 which is equal to 2.5 km per hour is the answer right 2.5 किलोमीटर पर हार लेट यू मूव ऑन टू दी नेक्स्ट क्वेश्चन अ मैन कैन रो 18 किलोमीटर पर हार इन स्टिल वॉटर ओकेला इट टेक्स हिम ट्राइज एस लॉन्ग टू रो अप एस टू रो डाउन द रिवर ओकेला फाइन द रेट ऑफ द स्ट्रीम वेरी सिंपल क्वेश्चन ना मंदे नमो उन्नको रेंट दरो पढ़ चाहूँगी ना क्लियर आप पूर्ण जीरो नमक இட் டேக்ஸ் ஹிம் ட்ரைஸ் ஆஸ் ஆஸ் லாங் டு டு ரோ 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 அப் ஓகேங்களா டவுன் டவுன் இப்போ நமக்கு என்னது யூ இப்போ இதை விட நமக்கு மேல வரும்போது மூணு மடங்கு ட்ரைஸ் தி இதுதான் இந்த வார்த்தை இட் டேக்ஸ் ஹிம் ட்ரைஸ் ஆஸ் லாங் டு ரோ அப் மேலே வருதுக்கு மூணு மடங்கு அப்ஸ்ட்ரீம் இதல v minus u மூணு மடங்கு இதுதான் வந்து டவுன் ஸ்ட்ரீம் அப்படி சொல்லி கொடுத்துறாங்க ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் ஸ்ட்ரீம் ரேட் ஆஃப் ஸ்ட்ரீம் என்ன அப்படி சொல்லி क्वेश्चन கேக்குறாங்க ஓகேங்களா இப்போ இதிலிருந்து பாருங்க எனக்கு a man can row அப்போ ஒரு man வந்து படகு ஓட்டறாரு அப்படினா அப்போ இது வந்து போட் அந்த போட்டோட ஸ்பீடு 18 km per hour இதுதான் வந்து போட் ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் தி போட் இப்போ இதிலிருந்து பாருங்க

யூஓ கண்டுபிடின்னா ரெண்டுமே சப்ராக் பண்ணி டிவிட்பேட்னு சொன்னேன் பட் நமக்கு ரேஷியோவில் இருந்தால் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னு சொல்லி பாருங்க வெரி சிம்பிள் ரேஷியோவில் இருந்தால் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வி போடணும் இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட்ஸ் நான் எழுத ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின்றதை எழுதுகிறேன் ஈக்குவல் டு சம் அவ்வளோ தான் ஓகேங்களா அப்போது வி வேல்யூ இந்த ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னது 3ல வந்து 1 போச்சுனா 2 which is equal to u தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க இங்க பாருங்க ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் அந்த அலையோட ஸ்பீடு எவ்வளவுனு சொல்லி கேக்குறாங்க அதான் u இப்போ பாருங்க சம் பண்ணனும் சம் பண்ண 3 1 4 அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு இப்போ இதில இருந்து இது ரெண்டு கேன்சல் பண்ணா இது 2னு சொல்லி ஆயிடுச்சு அப்போ கேன் இது ரெண்டு கேன்சல் பண்ணா 9 அப்போ u which is equal to what 9 கிலோமீட்டர் per hour is the speed of the stream புரிதுங்களாமா வெரி சிம்பிள் இப்ப இந்த மாதிரி ரேஷியோல வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்க வி போட்டு விடணும் டிஃபரன்ஸ் இருக்க வேல்யூவோட டிஃபரன்ஸ் யூ போட்டுட்டு இருக்க வேல்யூட சம் அவ்வளோதான் உங்களுக்கு விஓ இல்லை யூஓ கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்க எதனா ஒன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கும் ஒன்னு போட்டோட ஸ்பீடு கொடுத்துருவாங்க நீங்க வந்து அந்த அலையோட ஸ்பீடு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும் அப்படி இல்லையா அலையோட ஸ்பீடு ஸ்டீமோட ஸ்பீடு கொடுத்துருவாங்க போட்டோட ஸ்பீட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ரைட் அடுத்து பாருங்க let me move on to the next question a man can row at a speed of man வந்து row பண்றாரு அப்படினா man வந்து படகு தான் ஓட்டறாரு அவ அந்த படகோட speed என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு 9 km per hour இது வரைக்கும் நாம போடுறோம் if he takes two times as long as to row a distance of upstream as to row the same distance of downstream இப்ப பழைய சொன்னோம் பாத்தீங்களா இந்த மாதிரி क्वेश्चंस வந்து एग्जाम பாயிண்ட் ஆஃப் வியூல வருதுன்னு சொல்லி தான் நான் எடுத்துக்கறேன் ஓகேங்களா இப்போ நீங்க RRB எடுத்தால சரி SSC எடுத்தால சரி இந்த மாதிரி क्वेश्चंसலாம் வருது இப்போ இதில இருந்து நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பாருங்க 2 டைம்ஸ் as long to row a distance of upstream ஓகேங்களா அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் ஓட ஸ்பீடு v minus u ஓகேங்களா இதுதான் வந்து டவுன்ஸ்ட்ரீம் v plus u அவ்வளவுதான் அப்ப இதில இருந்து v u डिवाइडेड बाय v u விச் இஸ் ஈக்குவல் டூ நமக்கு என்ன வரும் டூ பை ஒன் எப்போவுமே பி பிளஸ் யூ தான் ஏன்னா வந்து இந்த வேல்யூ தானே பெரிய வேல்யூ அதான் மேலே வரணும் அவ்வளோதான் இப்போ டேரக்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது தான் நான் இப்போ தான் சொன்னேன் வி எடுத்துங்க இந்த ரெண்டு வேல்யூட டிஃபரன்ஸ் ஒன் விச் ஈக்வல் டூ யூ எடுத்துங்க இந்த ரெண்டு வேல்யூ சம் த்ரீ இப்போ எனக்கு வி வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க நைன் அப்போது எனக்கு யூ கண்டுபிடிக்கணும் இப்போ த்ரீ நான் கீழே போடுறேன் அப்போ யூ த்ரீ கிலோமீட்டர் பர் ஹார் இஸ் தி

எனக்கு வி பை யூ விந்து தேர்ட்டி சிக்ஸ் பை ஃபைவ் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஓகேங்களா இது வந்து கொடுத்துட்டாங்க ரைட் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்களேன் த போட் கோஸ் அலாங் வித் அ கரண்ட் ஓகேங்களா இப்போ போட் வந்து போகிறதுக்கான ஸ்பீடே வருது இப்போ இதுக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு நான் அதாவது ஆல்ரெடி நடந்த போது நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இங்கே பாருங்களேன் போகிறதும் வரதும் டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஓகேங்களா இப்போ அப்ஸ்ட்ரீம் இப்போ ஒரு இடத்துலேருந்து பாருங்கள் ஏலேருந்து பிக்கு போகிறேன் B ல இருந்து A க்கு வரேன் இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்கும் பொழுது அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் வெச்சு நாம பேசும்போது V plus U by v minus U அப்படி சொல்லி போட்டுட்டு நமக்கு இது என்னது டவுன்ஸ்ட்ரீம் அந்த டவுன்ஸ்ட்ரீமோட டைம் கீழ வரணும் சரிங்களா அப்ஸ்ட்ரீமோட டைம் தான் மேலே வரணும் ஓகேங்களா இப்போ இங்கே டைம் எது கொடுத்துறாங்க த தி போட் கோஸ் அலாங் வித் தி கரண்ட் அப்போ கூடவே போகுது அப்படினா இது பேர் வந்து டவுன்ஸ்ட்ரீம் அப்போ டவுன்ஸ்ட்ரீம் பாருங்க இங்க டவுன்ஸ்ட்ரீம்ல மேலே ஸ்பீட் நாங்கள் மேலே போடும்போது எனக்கு டைம் வந்து கீழே தான் வரணும் ஏன்னா வந்து டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டாக இருக்கும் பொழுது ஸ்பீட் விச் இஸ் இன்வர்சிபிள் இப்போ டிஸ்டன்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்பீடு வரங்களேன் இப்போ டைம் கீழே வந்துடும் அப்போ ஒன் டிவைடட் பை டி ஓகேங்களா அப்போ இந்த ஸ்பீடுக்கு இங்கே தான் டைம் வரும் இப்போ ஃபைவ் டென் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது மொத்தமாக நான் மினிட்ல சொல்கிறேன் இப்போ மினிட்ல சொல்லும் போது பாருங்களேன் எனக்கு என்ன ஆயிடுச்சு ஃபைவ் ஹாஸை வந்து தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் மினிட்ஸ் பிளஸ் டென் மினிட்ஸ் அப்போ டேரெக்ட் த்ரீ டென் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா இப்போ இந்த டைம் இப்போ இந்த டைம்ன்றது பாருங்கள் அதாவது டவுன் ஸ்ட்ரீம் டைம் கொடுத்துட்டாங்கன்னா அப் ஸ்ட்ரீம் டைம் ஈஸியான ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லைங்களா இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணுறேன் எதுவுமே பண்ணல வி ப்ளஸ் யூ வி ப்ளஸ் யூன்றது எனக்கு என்ன பாருங்கள் இது ரெண்டு ஆட் பண்ணுங்க வி ப்ளஸ் யூன்றது ஃபார்ட்டி ஒன் டிவைடட் பை வி மைனஸ் யூ இது ரெண்டும் மைனஸ் பண்ணுங்க தேர்ட்டி ஒன் விச் பை த்ரீ டென் இப்ப இல்ல பாருங்க இது ரெண்டும் கேன்சல் பண்றேன் இப்போ கேன்சல் எனக்கு சொல்லி ஆயிடுச்சு டைம் எனக்கு வேணும் டைம் டு டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது அந்த அலையோட டேரக்ஷன்லேயே போகுது அதெல்லாம் ஸ்பீடா போயிடும் த்ரீ டென் மினிட்ஸ்லயே போயிடுச்சு அதுவே அப் ஸ்ட்ரீமில் வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அலை ஒரு டேரக்ஷனில் இருக்கும் அடிக்கும் நம்ம போட் ஒரு நம்ம கொண்டு வரணும் அப்ப அந்த சமயத்தில் வந்து நம்ம டைம் ஜாஸ்தியாக தான் எடுத்துக்கோம் ஆபியஸாக ஜாஸ்தியாக தான் எடுத்திருக்கு டைம் என்னன்னு சொல்லி பாருங்க பாருங்க

இப்போ என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு வி பிளஸ் யூ நான் இது ஆட் பண்ணவே எனக்கு கிடைச்சிடும் இது ரெண்டும் ஆட் பண்ணுங்க ட்வெண்ட்டி இதுதான் வி பிளஸ் யூ விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க த டிஸ்டன்ஸ் டிராவல்டு இதுதான் கண்டுபிடிக்கிறாங்க டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க டைம் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஓகேங்களா அப்போ இங்க பாருங்களேன் இந்த சைடு எடுத்துட்டு வரேன் நமக்கு இங்க பாருங்களேன் கிலோமீட்டர் பர் ஹார்ல இருக்கு அப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்ல இருக்கு நம்ம மினிட்ஸ்ல இருந்து நான் ஹவரா மாத்தணும் அப்படின்னு டிவைட் பை சிக்ஸ்டின்னு சொல்லி போடலாம் அப்போ டுவெண்ட்டி இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்ல இருக்கு

அதே மாதிரி பாருங்கள் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் இன் சிக்ஸ் ஹார்ஸ் ஓகேங்களா தென் த ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் இஸ் ஓகேங்களா இப்போ யூ என்னன்னு சொல்லி ஸ்டீட் ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம்ன்றது யூ யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ அப் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்னா போட் ஒரு டேரக்ஷனில் வந்திருக்கும் அலைய ஒரு டைரக்ஷனில் போயிருக்கும் அந்த மாதிரி இருந்தால் வி மைனஸ் யூ இப்போ இந்த வி மைனஸ் யூன்றது ஸ்பீடு ஸ்பீட் வித் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை நமக்கு நம்ம டைம் அப்படின்னு சொல்லி போடலாம் அப்போ டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும் ஃபார்ட்டி டைம் எனக்கு தெரியும் எய்ட் இப்போ இதுலருந்து எனக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுச்சு இதே மாதிரி முன்னாடியே போட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் டவுன் ஸ்ட்ரீம் சொல்லிட்டாங்க அப்போ வி பிளஸ் யூ டிஸ்டன்ஸ் எவ்வளவு எனக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா டைம் எவ்வளவு அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன சொல்லிட்டு சிக்ஸ் ஹார்ஸ் எனக்கு சிக்ஸ் வந்துருச்சு எனக்கு சிக்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர் பரார் சிக்ஸ் கிலோமீட்டர் பரார் அப்போ வி மைனஸ் யூ எனக்கு வந்துருச்சு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடம் வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி வந்த உடனே யூ கேட்கறாங்க அப்போ யூ பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் இது ரெண்டுமே மைனஸ் பண்ணுங்க

ஓகேங்களா அடுத்து பாருங்க ரேட் ஆஃப் தி ஸ்டீம் அப்போ யூ எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ யூன்றது எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு இப்போ வி மைனஸ் யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது ஓகேங்களா இப்போ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் எனக்கு வி ஏ கண்டுபிடிங்க யூ இதுல இருந்து சப்ஸ்டிட் பண்ண போறேன் இப்போ இதுல யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு வி யோட வேல்யூ என்ன வரும் டென் மைனஸ் இந்த யூ இந்த பக்கம் மைனஸ்ல வந்துடும் அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ இதுல இருந்து வியோட வேல்யூ எனக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லி தெரிஞ்சிச்சு இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ஆல்ரெடி ஒரு ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க ஓகேங்களா நான் எடுத்து சால்வ் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம்ல क्वेश्चंस தான் எடுத்து நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வின்றது பாருங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் யூன்றது பாருங்க எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது ரெண்டும் போச்சு அப்படின்னா செவன் கிலோமீட்டர் பர்ஹார் இஸ்இ ஆன்சர் எவ்வளோ சிம்பிளா கேக்குறாங்க பாருங்க நம்ம कंफ्यूज ஆயிடுறோம் போர்ட்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸ் வந்து ரொம்ப இடத்துல கேக்குறது இல்ல போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்லாம் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வராது அப்படியே வந்தாலும் நமக்கு டைம் அண்ட் வர்க் அளவுக்கு காப்ளிகேட்டடாக கேட்க மாட்டான் அதுவே வந்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அளவுக்கு வந்து காம்ப்ளிகேட்டடா கேட்கவே மாட்டான் ஓகேங்களா அடுத்து பாருங்க அ மேன் கேன் ட்ரோ இன் ஸ்டில் வாட்டர் அப்போ மேன் வந்து ஓட்டுறாரு அப்போ எதை ஓட்டுவாரு படகை தான் ஓட்டுவாரு அப்போ வி தான் வந்து கொடுத்துருக்காங்க என்னது செவன் கிலோமீட்டர் பர் ஹார் அடுத்து பாருங்க த ரேட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் யூ வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹார் அடுத்து பாருங்க அ டிஸ்டன்ஸ் ஆஃப் டென் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இன் கோயிங் அப் ஸ்ட்ரீம் இஸ் கவர்டு அவ்வளோ அப் ஸ்ட்ரீம் சொல்லிட்டாங்க அப்போ அப் ஸ்ட்ரீம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் வி மைனஸ் யூ

வராரு இங்க பாருங்க இப்ப ஏல இருந்து பி னு வெச்சிருக்கேன் இப்ப ஏல இருந்து பி க்கு வந்து போறாங்க திருப்பி அதே இடத்துக்கு வராங்க இப்போ இந்த இடத்துல என்ன கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் டைம் வந்து கொடுத்திருக்காங்க டைம் வந்து 5 ஹவர்ஸ் ஓகேங்களா அடுத்து என்ன கேக்குறாங்க இஃப் தி ஸ்பீட் ஆஃப் தி போட் இன் ஸ்டில் வாட்டர் வி கொடுத்திருக்காங்க 10 னு சொல்லிட்டு அப்புறம் யூ கொடுத்திருக்காங்க பாருங்க ஸ்டில் வாட்டர் ஸ்டீம் கொடுத்திருக்காங்க ஸ்டீம்ன்றது 4 கிமீ யூ வந்து கொடுத்திருக்காங்க 4 கிமீ ஓகேங்களா இது வி டிஃபரன்ஸ் ஏரியா வி யூ ஓகேங்களா கொடுத்திருக்காங்களா the டிஸ்டன்ஸ் ஆஃப் தி destination

டோட்டல் டைம் போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற டைம் இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இங்க பாருங்க அப்போ டிஸ்டன்ஸ் which is equal to நமக்கு 14 into 6 by 14 plus 6 டோட்டல் டைம் வந்து 5 இப்போ இதிலிருந்து பாருங்க डायरेक्टली நான் கேன்சல் பண்றேன் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க இது ரெண்டு கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஒன் இது ஃபோர்னு வருது இப்போ இது ரெண்டு நான் கேன்சல் பண்ண போகிறேன் இப்போ இது எனக்கு ஆயிடும் இது த்ரீ ஆயிடும் அகைன் இதை ரெண்டு கேன்சல் பண்ணும்போது செவன் இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் இஸ் தி டிஸ்டன்ஸ் இதோட டிஸ்டன்ஸ் நம்ம ட்வெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் இஸ் தி ஆன்சர் ஓகேங்களா ஐ ஹோப் இன்னைக்கு அந்த செஷன் கண்டிப்பா எல்லாருக்குமே தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் அடுத்த செஷன்ல வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நான் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஹை ஸ்டெடி டாட் காம்ட்ற வெப்சைட்டில் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுனா வரைக்கும் எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனலில் பார்த்துங்க அப்படின்னா எல்லா வீடியோஸும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ